சூதாட்டத்தில் பணத்தையும் வாழ்க்கையும் இழக்கும் இளைஞர்களை காப்பாற்ற உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதே ஒரே வழி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ஆவடியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற காவலர் ஆன்லைன் சூதாட்டத்தில் 30,000 ரூபாய் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தற்கொலையானது ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தில் ஆன்லைன் ரம்மி சேர்க்கப்பட்டது செல்லாது என்று 2023 நவம்பரில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு பிறகு நடந்த 4வது தற்கொலை. ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து இளைஞர்களை காப்பாற்ற வேண்டுமானால் உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதுதான் ஒரே தீர்வு. ஆன்லைன் ரம்மிக்கு விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கிய பின்னர் 88 நாட்கள் கழித்துதான் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. அதற்கு பிறகு மேலும் 65 நாட்களாகிவிட்ட நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிரான வழக்கின் விசாரணையை விரைவுபடுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அதன் அலட்சியத்தை கைவிட்டு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவின் மீதான விசாரணையை விரைவுபடுத்தவும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.